இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சசிகுமார் நடிச்சு போலீஸ் குயிட் பண்ணிட்டு இருக்க எம்ஜிஆர் மகன் இந்த படத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. போன வருஷமே இந்த படம் ரிலீஸ் ஆக வேண்டியது வரவே இல்லை. இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் நாங்கள் இந்த படத்தை தியேட்டரில் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்பயும் இந்த படம் வரவே இல்லை, தள்ளி போயிடுச்சு. இந்த படத்தை நம்ம பொன்ராம் அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காப்ல. அவர் லாஸ்ட்டாக டைரக்ட் பண்ணி வெளிவந்த படம் சீமராஜா, நம்ம சிவகார்த்திக் நடித்த படம். ஆனால் அந்த படம் எதிர்பார்த்தலுக்கு போகலை அப்படின்றதா உண்மை. அதாவது ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பில் வந்து சுத்தமாக ஒன்றுமே ஓடலை. மிஞ்சி போனால் ஒரு நாள் இல்லைனாக்கா ரெண்டு நாள் அதோடு அந்த படம் ஒழிச்சு கட்டாங்க. அந்தளவுக்கு மோசமான ஒரு வரவேற்பு அந்த படத்துக்கு. அதுக்கடுத்து எம்ஜிஆர் மகன் சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தாரு. ஆனால் அந்த படம் இது வரைக்கும் கூட ரிலீஸ் ஆகலை, எப்போதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த படத்துடைய டீசர் ட்ரெயிலர்லாம் வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புறேன். குடும்பமாக பார்க்கக்கூடிய குடும்பத்தரம் வாய்ந்த ஒரு நல்ல படமாக இருக்கும், அது மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸ் நான் ஏற்கனவே நம்ம ஹாட்ஸ்டார் வாங்கிட்டாங்க. இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம தியேட்டருக்கு போக வேணாம், டைரெக்டாக ஹாட்ஸ்டார்லேயே போயிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இப்போதைக்கு ஹாட்ஸ்டார் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஆயுத பூஜைக்கு இந்த படத்தை ஹாட்ஸ்டாரில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. அதாவது இப்போதைக்கு அவங்க பிளான் பண்ணுறது ஆயுத பூஜைக்கு இந்த படத்தை நம்ம ஹாட்ஸ்டாரில் ப்ரீமியர் பண்ணோம்னு சொல்லிட்டேன். இப்போதைக்கு இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அதாவது பேப்பர் ஒர்க்கில் இருக்காங்க. கூடிய சீக்கிரமே சைன் போட்டு அவங்க தரப்புலேருந்தே அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ்மெண்ட் வரும், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் இந்த எம்ஜிஆர் மகன் படத்துக்கு எந்த கேக்கிறா வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமலில் மென்ஷன் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த படம் அக்டோபர் மாதம் டைரெக்டாக ஹாட்ஸ்டாரில் வரப்போகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், அதுக்கப்புறம் அந்த பெல் ஐக்கன் எல்லாமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்கள் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.